கேவலமா அறநிலை துறை 12% டாக்ஸ், 4% ஆடிட் ஃபீஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க. மத்த எல்லாமே கோவில்களுக்கு தான் செலவு பண்றாங்க. மத்த எல்லாத்தையுமே கோவில்களுக்கு செலவு பண்ணதுனாலதான் இன்னுமே அர்ச்சகர்களுக்கு 3000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்களா? இன்னுமே அர்ச்சகர்களுக்கு வந்து 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்களா? எத்தனை கோயில்ல வந்து அர்ச்சகர்கள் அத்தனை பேருமே எண்ணெயை கூட சொந்த காசுல வாங்கி ஊத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? நீங்க கொடுக்குற, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் சம்பளத்துலதான் கோயில்ல அர்ச்சகர்கள் எல்லாம் பணி செய்யறாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இதே வந்து வகுப்பு வாரியத்தின் அடிப்படையில இப்ப வாங்குறவங்களுடைய முஸ்லிம்ஸோட பென்ஷன் எவ்வளவு தெரியுமா? 3000 ரூபீஸ்க்கு மேல. ஆனா ஒரு அர்ச்சகர் எவ்வளவு வாங்குறாரு தெரியுமா? 1000 ரூபாய். அது யாரு காசு? அது அவங்க. நீங்க வந்து எல்லா மசூதிகளும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா சொல்லுங்க? இருக்கா? இல்லாதவர்களை அரசாங்கம் யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு ஆனா கொடுக்கற 3000 ரூபாய் யார் விடுது? கவர்மெண்ட் விடுது. நீங்க வாங்கறது இல்ல, ஆனா கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறது அதிகம். இங்க கோடி கோடியா வாங்குறீங்க, ஆனா இவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னா நீங்க வந்து ஒப்பிடுவீங்க, அர்ச்சகர்களுக்கு காசு போடுறது ஒப்பிடுவீங்க. நான் இங்க சென்னையில பாத்திருக்கேங்க கோவில்ல. ஏன்னா நான் குறிப்பிட்டு கோவில சொல்ல விரும்பல. காரணம் என்னன்னா, அதை சொன்னா திருப்பி அந்த அர்ச்சகர்களுக்கு பிரச்சனைங்கிறதுனால நான் சொல்றேன். நான் போய் தட்டுல காசு போடுற, வேண்டாம் மேடம் உண்டையில போடுங்கன்றாங்க. நான் இல்லைங்க, அதாவது அந்தனருக்கு செய்கின்ற தர்மம் வந்து நம்மளுடைய பாவங்களை போக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. நான் அந்த அந்தணர்களுக்காக தர்மம் செய்வதற்காக இறைவனுக்கு காலை முதல் மாலை வரை தன்னது அத்தனையுமே தியாகம் செய்து இறைப்பணி செய்கிற ஒருத்தருக்கு செய்வதை தர்மமாக நான் கருதுறேன். அதனால நான் தட்டுல காசு போடுறேன். இவரு வேண்டாம் நிக்கிறார், நின்னுக்கால. அப்புறம் என்ன பண்றாரு, தட்டுல இருந்த காசு எடுத்து இமீடியட்டா உண்டியலுக்குள்ள போடுறாரு. இதே கோயிலுக்கு நான் பல வருடமாக போயிட்டு இருக்கேன். இத்தனை வருடங்களும் அது நடக்கல. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது நடக்குது. அப்ப அதுல இருந்து அவர் என்ன, அப்போ அரசு எவ்வளவு பிரஷர் கொடுக்குது அந்த பூசாரிகள் மேல, அங்கே உள்ள வேலை செய்யறவர்களுக்கு எவ்வளோ ஒரு மன அழுத்தத்துல வந்து அது செய்யறாரு. அப்போ அப்ப எதுக்காக அது செய்யறாரு தெரியுமா? தட்டுல காசு போடலனாலும் நான் இறைப்பணி செய்வேன். நீங்க காசு போடுறதையோ இல்ல காசு போடாததையோ எதிர்பார்த்து எந்த பிராமணருமே கோவில் வேலைக்கு வரல. அவர்களுக்கு இருக்கின்ற அறிவுக்கு அவங்க ஐஏஎஸ் எழுதினாலும் பாஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பிராமணரா போய் உங்ககிட்ட எல்லாம் காசு வாங்கிட்டா பிழைப்பு நடத்தணுன்ற அவசியம் கிடையாது. அதை ஒத்துக்குங்க. அவர்களுக்கு 3 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. சாயந்தரம் ராகுகால பூஜை எல்லாம் முடிஞ்சுதான் வீட்டுக்கே போறாங்க. தினமும் ஒரே உணவு, கோவில்ல கொடுக்கக்கூடிய ஒரே உணவு, சைவ சாப்பாடு. யாரை யாரு கூட ஒப்பிடுறது? இந்துக்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவு வேணும். அவர்கள் இறைப்பணி செய்கின்றவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன, இறைப்பணி செய்கின்றவர்களுடைய தியாகம் என்ன, அவர்கள் எப்படி இருக்காங்க, அவர்களை வந்து நாங்க விரும்புறோம், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அந்தணர்களுக்கு அவர்களுடைய அவர்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் செய்கின்றவர்களுக்கு நாம் விரும்பி வணங்கக்கூடிய கடவுளாரை அலங்காரப்படுத்தி அழகுபடுத்தி தூய்மைப்படுத்தி பொதுமக்கள் வரும் பொழுது அவ்வளோ அழகா ஒரு கோயிலை பராமரிக்கின்ற இறைப்பணி செய்பவர்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கிற. நான் என்ன கேக்குறேன்னா, கடவுளுடைய தொண்டு செய்கிறாங்க இவங்க யாரு, பிராமணர்களோ இல்லாத கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்களோ, அவர்கள் எந்த கேட்டகரியை சேர்ந்திருந்தாலும் கடவுள் பணி செய்கின்றவர்கள். கடவுள் பணி செய்கின்றவர்களுக்கு தட்டுல காசு போடுறத நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க. அப்போ மக்கள் பணிங்கிற போர்வையில வேறுகின்ற அரசியல்வாதிகளுக்கு எதுக்கு ஆயிரக்கணக்கில் வசூல் பண்றீங்க? வெக்கமே இல்லாம எதுக்கு வசூல் பண்றீங்க? அப்போ நீங்க அரசியல் நடத்துவதற்காகவும் கூட மக்கள் வந்து உங்களுடைய கட்சி பணி செய்வதற்கு கூட நீங்க வசூல் பண்றீங்க. எல்லாருமே காசு கொடுக்குறாங்க தானே? அப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சி பணி செய்வதற்கே மக்கள் வந்து உங்களுக்கு காசு கொடுத்து உதவுறாங்களே, கடவுள் பணி செய்பவர்களுக்கு காசு கொடுத்தா மட்டும் உங்களுக்கு ஏன் எரியுதுங்கிற, அதுவும் இதுவும் உணர்வு தான். கொள்கைகளுக்காக இந்த தேசத்திற்காக பணியாற்றுறாங்கன்னு சொல்லி கட்சி பணி செய்யறவங்களுக்கு காசு கொடுக்கறதோ ஒரு உணர்வு தான். எப்படி உணர்வோ மற்ற அந்த கொள்கைகள் மீது இருக்கக்கூடிய உணர்வு தான் கட்சிகள் மீது இருக்கும். அந்த உணர்வுக்கு தான் காசு கொடுக்குறாங்க. அதை விட 100 மடங்கு அதிகமானது கடவுள், அதுவும் உணர்வு தான். அதற்கு அந்த கடவுள் பணி செய்கிறவங்களுக்கு காசு கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க அந்த காசை
ஒழுங்கா செலவு பண்றது இல்ல. ஒரு ஒரு சாலையை சீரமைத்து ஒரு தேர் போகின்ற ஒரு கடவுள் உலா போகின்ற சாலையில் இருக்கின்ற கழிப்பிடத்தை அகற்றுவதற்கோ மாற்றியமைப்பதற்கோ சரியாக பராமரிப்பதற்கோ துப்பில்லாத ஒரு அறநிலையத்துறையா இருக்கிறதுனாலதான் அங்க எதுக்கு உண்டியல போடுறீங்க, இவங்களுக்கு கொடுங்க, இவங்க அந்த உண்டியல் காசை வச்சு அறநிலையத்துறை அதை பண்ணட்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன உங்களுக்கு இவ்வளவு ஒரு வன்மம்? அதுதான்